ஹாய் காய்ஸ், யூடியூப்பில் பல கோடி பேர் வீடியோ பண்ணியும் சில கோடி பேர் தமிழில் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணியும் நீங்கள் இவரை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லி இந்த வீடியோ கிளிக் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்கள நான் டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன். இவரை பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன ஒர்க் இருந்தாலோ எந்த ஒர்க் இருந்தாலோ ரிலாக்ஸாக ஒரு இடத்துல உட்காந்து இவரோட பயோகிராஃபியை கேளுங்க. சப்போஸ் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னு நினச்சிங்கன்னா ரெண்டு ஹெட்செட்டு போட்டு எங்கேயாச்சும் ஒரு சின்ன பிளேஸில் உட்காந்து இவரோட ஹிஸ்ட்ரியை கேளுங்க. இந்த ஹிஸ்ட்ரி கேட்டு உங்ககிட்ட இருக்க ஃபயர் உங்களுக்கு திரும்பி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன், இவரோட ஃபிட் ஃபேனாக கூட நீங்கள் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. யாரா இவர், என்னடா இப்படி பேசிட்டு போகிறேன்னு நினச்சிங்கன்னா இவர் தான் லியோனல் மெஸ்ஸி. இவரை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஃபுட்பாலோட ராஜான்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறோம். கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த வீடியோ உங்களை ஒரு செம்மையான மோட்டிவேஷனுக்குள்ளே கொண்டு போகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் வாசிம், வெல்கம் டு வாசிபீடியா. நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக ஒரு வீக்காக இருக்கிற பர்சனாக இருந்தாலுமே அந்த ஃபயர் உங்ககிட்ட இருக்குது. நான் கண்டிப்பாக நான் ஒரு நாள் இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குற வெப்பண்டா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கிவ் அப் பண்ணிடாதீங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும்னு சொல்லி இந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த லியோனல் மெஸ்ஸி யாருடா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவர் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் பிறந்த ஒரே ஒரு ஆள் தான். ஆனால் இன்றைக்கி அவர் யாருன்னு கேட்டால், சின்ன சின்ன குழந்தைங்க ஏன் ஃபுட்பால் பார்க்காதவங்க கூட அவர் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிற அவ்வளோ பெரிய ஃபேமஸான பர்சனாக இருக்காருன்னா யார் அவர், வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா, அர்ஜென்டினாவில் ஒரு ரூல் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாருமே அவங்க குழந்தைங்களுக்கு மிஸ்ஸின் பேர் இருக்கக்கூடாதுன்னு. ஏன் அப்படி ரூல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே மிஸ்ஸின் பேர் வச்சோம் ஃப்யூச்சரில் யார் யாருன்னு அடையாளமே தெரியாமல் போயிடும். அப்படியா, யார் இந்த மிஸ்ஸி? கமான், வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ்ஸி 24 June 1987 தான் பிறந்திருக்காரு. எங்கே பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரொசரியோ அர்ஜென்டினான்னு ஒரு ஊரில் சின்னதாக ஒரு இடத்துல பிறந்திருக்காரு. மெஸ்ஸி அப்பயே வறுமை நிலையே கீழே இருந்ததுனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏற்கனவே ரெண்டு பிரதர்ஸ் ஒரு சிஸ்டர் இருக்குது குடும்பத்தில். மெஸ்ஸியை வந்து ஜாயின்ட் ஆகிறாரு. அப்போ மெஸ்ஸியோட அப்பா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் மெஸ்ஸி. மெஸ்ஸியோட அம்மா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலியா மரியா. சொன்ன மாதிரி ரெண்டு பிரதர்ஸ் ஒரு சிஸ்டர் இருக்க ஃபேமிலி தான் மெஸ்ஸி இருந்திருக்காரு. 5 வயசுலேயே அவங்க அப்பா ஜார்ஜ் மெஸ்ஸி ஃபுட்பால் பாய்ஸனை கொஞ்சமாக சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மெஸ்ஸியை 5 வயசுலேயே ஒரு கிளப்பில் போய் ஜாயின் பண்ணி ப்ளே பண்ண சொல்லியிருக்காரு. அப்புறம் மெஸ்ஸி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிளப்பை விட்டுட்டு இன்னொரு கிளப்பில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அது என்ன கிளப்னு பார்த்தீங்கன்னா, நியூ வெல் வேர்ல்ட் பாய்ஸ்னு ஒரு கிளப்பில் ஜாயின் பண்ணுறாரு. அங்கேயும் வந்து அவரோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தராரு மெஸ்ஸி. மெஸ்ஸியோட கேம் பிளே வேறு மாதிரி இருந்திருக்கு. 9 இயர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டீம் மெம்பர்ஸ் எல்லாம் மெஸ்ஸிக்கிட்டேருந்து அவர் ஃபுட்பாலை வந்து டாஸ் பண்ணி வாங்கவே முடியாதாமா. கண்டிப்பாக மெஸ்ஸி வந்து ஃபுட்பால் வந்து வாங்கிறதுக்கே கண்டிப்பாக ஒரு 15 நிமிஷமாச்சும் வாங்குமா, அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்காரு த மெஸ்ஸி. அப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்துட்டு இருந்தது. ஜாலியாக மெஸ்ஸி ஃபுட்பால் விளையாடுறதும் அவரோட ஸ்கில்லை காட்டுறதும் அவங்க ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதும் போயிட்டு இருந்தது. பட் ஒரு சுச்சுவேஷன் வந்தது, மொத்தமாக எல்லாமே கொலாப்ஸாகி நிற்குது அந்த சுச்சுவேஷனில். அப்படி என்ன சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, இவருக்கு என்னடா ஹாப்பியாக இருக்கார் இவர் பாட்டு, இவருக்கு என்னடா பிரச்சனை இருக்க போகுதுன்னு சொல்லி வெளி தோற்றத்துலேருந்து நிறைய பேர் பார்த்தாலுமே அப்போ தான் ஒரு பெரிய பிரச்சனை அவங்க என்ட்ரி ஆகுது. என்ன அப்படி ஆகுதுன்னா, இது வரைக்குமே ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருந்த அவங்க ஃபேமிலி டப்புன்னு ப்ரோக் ஆகுது. எல்லாமே சல்லி சல்லியாக நொறுங்கும் போது இது நடந்துட்டு இருக்க போது ஆப்போசிட்டில் நம்ம மிஸ்ஸிக்கு ஒரு டிசார்டர் வருது. ஹார்மோனல் டிசார்டர்னு ஒரு டிசார்டர் மெஸ்ஸியை வந்து அஃபெக்ட் பண்ணுது. அப்படின்னா என்னோட வாசியம்னு கேட்டிங்கன்னா, ஹார்மோனல் டிசார்டர்னால் நம்ம உடம்புல இருக்க எல்லா ஹார்மோனோட சிந்தசிஸும் எல்லா ப்ரொடக்ஷனும் ரொம்ப கம்மியாகிரு. அதனால ஃபஸ்ட்டு அஃபெக்ட் பண்ணுறதே நம்ம குரோத் ஹார்மோன் தான். அதனால மெஸ்ஸி வந்து அப்பயே வளர்ச்சி ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இப்போ கூட மெஸ்ஸியோட ஹைட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆல்ரெடி ப்ரோக்காக இருந்த ஃபேமிலியில் இது கொண்டு போய் மெஸ்ஸி சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, ஸ்ட்ரெயிட்டாக மெஸ்ஸி அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்கும் போது தான் சொல்கிறாங்க, இந்த டிசார்டருக்கு ரொம்ப செலவாகுங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவான டிசார்டர்னு சொல்கிறாங்க. இந்த டிசார்டருக்கு வந்து மெடிசன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவான மெடிசனாக இருக்கும். அவரோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப செலவாகும். சரி செலவாகும், சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சாலுமே 11 வயசு சின்ன பையன் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவரோட கையில் ஒரு ஊசி போட்டுட்டு தான் தூங்கணும். அந்த ஊசி சாதாரண ஊசி இல்லை, அது போடும்போது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம நிறைய பேரை பார்த்துருக்கோம், சுகர் பேஷண்ட் இருக்காங்க, அவங்க தினக்கு இன்சுலின் போடும்போதே அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்சுலின் போடுறாங்க. சாதாரண 11 வயசு சின்ன பையன் தினக்கு தூங்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஊசி போடணும்னா அந்த பெயின் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் கொஞ்சமாக. மெஸ்ஸி அந்த இன்ஜெக்ஷன் ஒரு வீக்குக்கு ஒரு டைம் அந்த ஒரு பேர் இன்ஜெக்ஷன் ஃபுல்லாக போட்டாகணும், அடுத்த வீக்குக்கு அன்னதர் பேர் எல்லா இன்ஜெக்ஷனும் போட்டாகணும்.
இந்த மாதிரி அவங்க சுச்சுவேஷன் நடந்துட்டு இருக்கும் போது மெஸ்ஸி ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாரு. என்னதான் அஃபெக்ட் ஆனாலுமே ஃபுட்பாலை விட மாட்டேன்னு சொல்லி சென்னைக்கும் ட்ரைனிங் போய் ஃபுட்பால் ஆடுறாரு மெஸ்ஸி. நான் தான் சொன்னல அந்த மெடிசன் எல்லாமே எக்ஸ்பென்சிவ்னு. ஜார்ஜ் மெஸ்ஸிக்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே விற்று மெஸ்ஸிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. ஆனால் எவ்வளோ நாள் பார்க்க முடியும்? அவர்கிட்ட இருக்க எல்லாம் பணமும் தீர்ந்து போகுது. ரொம்ப வறுமைக்கு வராரு ஜார்ஜ் மெஸ்ஸி. தன்னுக்கிட்ட இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேல் பண்ணி தான் பையனை சரி பண்ணிடலாம், இந்த சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்துடலான்னு சொல்லி எல்லாத்தையுமே மெஸ்ஸியோட ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவு செய்கிற மெஸ்ஸிக்கு அதுக்கப்புறம் எதுவுமே விற்காத மாதிரி ஒரு நிலைமை வருது. ஏன்னா அவர்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே அவர் சேல் பண்ணிட்டாரு. தன்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, தான் பையனுக்கு கூட நம்மளால் ஒரு ட்ரீட்மெண்ட் கூட பார்க்க முடியலேன்னு சொல்லி மெஸ்ஸியோட அப்பா ரொம்ப வருத்தப்படுறாரு. மெஸ்ஸியோட ட்ரீட்மெண்ட்டுக்கு மந்த்துக்கு ஒரு தடவை $1,500 இந்தியா மதிப்பில் 100,000 ரூபாய் செலவாகுது. என்ன பண்ண முடியும்? ஒரு மினிட்ஸ்லஸ் அப்பாவால் ரொம்ப புரோக்கன் ஆகி உழுவுறாரு மெஸ்ஸியோட அப்பா ஜார்ஜ் மெஸ்ஸி. என்னதான் நமக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, நம்மக்கிட்ட குருவத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்லி புரோக்கனான மெஸ்ஸிக்கு ஆறுதலாக இருக்கிறது அவனோட லவ்வர் ஃபுட்பால் மட்டும்தான். அந்த ஃபுட்பால் மேலே அவர் எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னா இந்த சுச்சுவேஷனில் கூட அதை விட்டு கொடுக்காமல் ப்ளே பண்ணிகிட்டே இருக்க மெஸ்ஸிக்கு அந்த ஃபுட்பால் மெஸ்ஸி மேலே லவ் வைக்க ஆரம்பிக்குது. ஆமாம், மெஸ்ஸியோட பேட்டலிங் ஸ்டைலையும் மெஸ்ஸியோட கேம்லேயும் பார்த்துட்டு அப்போதான் பார்சிலோனியா யூத் அகாடமிலேருந்து 2 மெம்பர்ஸ் அந்த கிளப்புக்கு வந்திருக்காங்க. சராசரி நாளை போல் மெஸ்ஸி எப்பயுமே ஜாலியாக அவரோட ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு ஃபுட்பாலான் இருக்கும் போது இதை பார்த்துட்டு தம்பி இது யாருப்பா இவ்வளோ சூப்பராக விளாட்றாங்கன்னு சொல்லி அங்கே இருக்க கிளப் மெம்பர்ஸ் கேட்கும் போது அவங்க வந்து இந்த அகாடமிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க தான் மெஸ்ஸி, இவரோட லைஃப் ஸ்டோரி இவ்வளோ சொல்லிட்டு இவனோட தன்னோட இவ்வளோ ஹெல்த் கண்டிஷன் இப்படி இருந்தாலுமே இந்த ஃபுட்பால் இருக்க பேஷன் இந்த அன்பு இதெல்லாம் வச்சு இவர் வேறு லெவலில் ப்ளே பண்ணுறாங்க சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இங்கே இருக்கிற பார்சிலோனியா அகாடமி வா சூப்பராக ப்ளே பண்ணுறாரு, இவரோட ஸ்கில்லாம் பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மெஸ்ஸியோட அப்பா கிட்ட அவள் ஃபேமிலி கிட்ட போய் டைரெக்டாக பேசுகிறாங்க. மெஸ்ஸியோட எல்லா மெடிக்கல் செலவும் நாங்கள் பார்த்துக்குறோம், அவருக்கு எல்லா டிசார்டருக்கும் நாங்கள் செலவு பண்ணிக்கிறோம். ஆனால் அதுக்கு பதிலாக மெஸ்ஸி எங்களோட பார்சிலோனா டீமில் வந்து ஜாயின் பண்ணி எங்களுக்காக ப்ளே பண்ணணும்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட அக்ரிமெண்ட் போடுறாங்க. அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷமாக அந்த கான்ட்ராக்டை ஓகே சொல்கிறாங்க, அந்த அக்ரிமெண்ட்டுக்கும் சைன் பண்ணி 14 வயசுலேயே நம்ம மெஸ்ஸியும் அவங்க ஃபேமிலியும் ஸ்பெயினுக்கு போய் செட்டில் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த அகாடமி வந்து மெஸ்ஸியை வந்து லமாசா அப்படின்னு சொல்லி ஒரு டீமில் வந்து ஜாயின் பண்ணி அவங்களுக்காக நீங்கள் வந்து ப்ளே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி மெஸ்ஸி கிட்ட சொல்கிறாங்க. மெஸ்ஸியும் அந்த டீமில் ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் அங்கே இருக்க எல்லா டீம் மெம்பர்ஸும் மெஸ்ஸியை பார்த்து அப்பா இவன் யாரா புதுசாக இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு டீமோட்டிவேட் பண்ணி தான் மெஸ்ஸியை உள்ளே கூப்பிட்றாங்க. ஆனால் மெஸ்ஸி செல்லக்குட்டி நான் யாருன்னு உனக்கு தெரியாதுலன்னு சொல்லி அவர் காட்டுற ஸ்கில்லெல்லாம் பார்த்து மிரண்டு அப்படியோ அப்பா அங்கே இருக்க எல்லா டீமுமே மெஸ்ஸியை பார்த்து மெரசலாகிறாங்க, யார சாமி இவன் இப்படி போய் ப்ளே பண்ணுறானேன்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே அச்சோ இவனும் வேற லெவலாக இருக்கானே அப்படின்னு சொல்லி மெரசலாகிறாங்க. நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. அப்போ நாட்கள் போக போக 16 நவம்பர் 2003 போர்டோ அகேன்ஸ்டாக நம்ம பார்சிலோனியா ஒரு சின்ன ஃப்ரெண்ட்லி மேட்சாக ப்ளே பண்ணுறாங்க. அந்த மேட்சில் நம்ம டீமுக்கு பார்சிலோனியா சார்பாக ஒரு பிளேயர் அனுப்பும் போது நம்ம மெஸ்ஸியை வந்து செலக்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்போ மெஸ்ஸிக்கு வெறும் 16 ஏஜ் தான், 145 டேஸ் தான். 2001 மெஸ்ஸி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் அங்கே கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்படி என்னென்ன வேர்ல்ட் ரெக்கார்ட்னு பார்த்தீங்கன்னா 91 கோல் அங்கே அடித்து நான் வேர்ல்ட் ரெக்கார்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. 2004 to 2016 வரைக்கும் மெஸ்ஸி 348 மேட்ச் அடிச்சிருக்காரு பார்சிலோனியாக்காக ப்ளே பண்ணியிருக்காரு த லியோனல் மெஸ்ஸி. மெஸ்ஸி அப்போ படிப்படியாக லைஃப்பில் முன்னேறி ஒரு ஸ்கில்ஃபுல் பர்சனாக வராரு. அப்போ தான் மெஸ்ஸிக்கு அந்த கோல்டன் பால்னு ஒரு விருது தராங்க. அந்த கோல்டன் பால் தான் இருக்கிறதுலே பெரிய விருதுன்னு ஃபுட்பாலில் சொல்கிறாங்க. அந்த கோல்டன் பால் மெஸ்ஸிக்கு தராங்க. அது மட்டும் இல்லாமல் மெஸ்ஸிக்கு கோல்டன் ஷூன்னு ஒரு விருதும் தராங்க. 2016 கேப் ஆஃப் அமெரிக்கா கப்பு தோத்ததுனால மெஸ்ஸி ஒரு பெரிய டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா 2016 மெஸ்ஸி வந்து ரிட்டையர் ஆகிறாரு. ஃபுட்பாலோட ராஜா ஃபுட்பால்னு எடுத்துக்கிட்டால் 3 பாப்புலர் பர்சனில் ரொனால்டோ, CR7 நம்ம மெஸ்ஸியும் அப்புறம் நெய்மார் தான். 3 பேர் தான் அந்த ஃபுட்பால் ராஜ்யத்தையே ஆள்ற 3 பர்சன்கள். அதில் இவர் மெஸ்ஸி பார்த்திங்கன்னா என்னதான் நம்ம உடல் அளவில் இவ்வளோ வீக்காக இருந்தாலுமே நம்மளால் முடியும் அந்த கான்ஃபிடண்ட் வச்சுக்கிட்டு இவ்வளோ தூரம். ஏன் இப்போ உங்களுக்கு நான் அவரை பற்றி பேசுகிறேன்னா அவ்வளோ புகழ் அவளுக்கு இருக்குது. என்ன தான் எங்கள் அப்பா ஒரு சின்ன மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலுமே, எங்கிட்ட சாப்பாடு டெய்லிக்கும் இல்லாமல் இருந்தாலுமே நான் வந்து ஃபுட்பாலை விடலை. அந்த மாதிரி நீங்கள் சப்போஸ் ஒரு கோல் அச்சீவ் பண்ணுற நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே இதை வச்சு பின்வாங்கிறாதீங்க. இந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் தான். இந்த வீடியோவை முடிக்கிறேன் சரியா? சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் நம்ம யாரை பற்றி பேசலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.